நான்கு வருடங்களுக்கு பிறகு தற்போது ஆர் யூ ஓகே பேபி என்ற படம் மூலம் மீண்டும் டைரக்டர் ஆகியுள்ளார் இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். தமிழில் ஆரோகணம், அம்மணி, ஹவுஸ் போனர் உள்ளிட்ட படங்களை இயக்கிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஏராளமான படங்களில் நடித்தும் இருக்கிறார். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இயக்கியுள்ள இத்திரைப்படத்தில் சமுத்திரகனி, மிஷ்கின், அபிராமி, அசோக், பாவல் நவநீதன், ரோபோ சங்கர், முல்லை உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு. மேலும் இதுகுறித்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசிய போது, தொலைக்காட்சியில் நான் நடத்திய நிகழ்ச்சிகளில் இருந்து கிடைத்த அனுபவங்கள் மூலம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இது ஒரு குழந்தையை பற்றிய படம். ஒரு குற்றம் நடக்கிறதென்றால் அதன் மீதான சமூகம், ஊடகங்கள், சட்டம் ஆகியவற்றின் பிரதிபலிப்புகள் என்ன, எப்படி அந்த குற்றத்தை அணுகுகிறார்கள் என்பது பற்றிதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். அது மட்டுமில்லாமல் இது சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. இதில் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர் என்றும், சமுத்திரகனி கதையை படித்த மறுநாளே நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றும் கூறிய அவர், இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்து இருப்பது பெரிய பலமாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள